السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد. கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை இந்த உலகிற்கு முழுமையாக இறக்கி தரக்கூடிய ஒரு மாதத்தின் துவக்கத்தில் நாம் இருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே அல்லாஹும பாரிக்லனா ஃபீ ரஜபோ ஷாபான் வ பல்லிகனா ஷஹ்ர ரமலான் என்ற துஆவை தொடர்ந்து ஓதி வந்தார்கள். இன்றைய நாள், இன்றைய நேரம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவமானதுன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி சாயந்தரம் சரியாக 6:37 வரைக்கும் நாம் தொழுத ஒரு ஃபரதுக்கு 1 ஃபரதுடைய நன்மை, ஒரு சுன்னத்திற்கு 1 சுன்னத்துடைய நன்மை, ஒரு நஃபிலுக்கு 1 நஃபிலுடைய நன்மை. சரியாக 6:37 மகரிபுக்கு பாங்க சொல்லிட்டாங்க, ரமதானுடைய பிறை ஆரம்பமாகிவிட்டது. இப்போ நாம் செய்யக்கூடிய அமலுக்கு ஒரு நஃபிலுக்கு 1 சுன்னத்தின் நன்மை, ஒரு சுன்னத்திற்கு 1 ஃபரதுடைய நன்மை, ஒரு ஃபரதுக்கு 7 மடங்கு ஃபரதுடைய நன்மை. இன்றைய மாலை வரைக்கும் இருந்த நிலைமை இப்பொழுது மாறி இருக்கிறது. எத்தனை நபர்கள் இதனுடைய மகத்துவத்தை உணர்ந்திருக்கிறோம் என்பதுதான் இங்கே நமக்குரிய ஒரு கேள்வியாக, அடிப்படை கேள்வியாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நன்மை செய்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பெரும்பாலான நபர்களுக்கு கொடுப்பதில்லை. ஒரு மனிதன் புத்திசாலியா அல்லது புத்தி இல்லாதவனா என்பதை அவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வைத்து தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் உயரத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே திறமையானவர்கள் கிடையாது. ஒருத்தர் நல்லா சம்பாதிக்க கோடீஸ்வரராக பொதுவான அளவுக்கு செல்வத்தோடு இருக்கார்னு சொல்லி சொன்னால், அவர் பெரிய திறமைசாலியான்னு கேட்டால் ஒரு அளவுள்ள ஒரு திறமைசாலின்னு தான் சொல்லணும். அவருக்கு மேல் திறமை உள்ளவர்கள் இருப்பாங்க, ஆனால் அந்த திறமைசாலிக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாய்ப்பை கொடுத்துருக்க மாட்டான். இவருக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பு அவர் பயன்படுத்திக் கொண்டார், மேலே வந்துட்டார். கல்வி உள்ள, செல்வம் உள்ள, அறிவுள்ள எல்லோருமே உயர்வான வெற்றியை அடைந்து வருவது கிடையாது. நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்ட ஒரு சில முட்டாள்கள் கூட உயரமான இடத்தை அடைந்ததுண்டு. அந்த மாதிரி நன்மை செய்வதற்குள்ள வாய்ப்பு தான் இப்பொழுது நமக்கு ஆரம்பமாக இருக்கிறது. ஒரு தடவை ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து ஒரு சந்தேகம் கேட்கிறார். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனுஷர் வர்றாரு, ஒரு சந்தேகம் கேட்குறாரு, எனக்கு இந்த மசாயில்ல இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது, இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டப்ப, உடனே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நேராக போய் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பாருங்கள், அவர்களுக்கு நிறைய ஹதீஸுகள் மனப்பாடம் இருக்குது, நானும் சஹாபி தான், எனக்கும் போதுமான அளவுக்கு கல்வி ஞானம் இருந்தாலும் கூட நீங்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போய் பாருங்கள்னு சொல்லுவாங்களாம். என்ன காரணங்கிறதையும் ஸைத் இப்னு சாபித் அவர்களும் அவருடைய நண்பரும் எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் எனக்கும் தருவாயாக, மறந்து விடாத கல்வி ஞானத்தை தருவாயாக சொல்லிட்டு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்லுவார்கள். உடனே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹுக்கு ஆச்சரியமா போயிடும், நல்ல துஆவாச்சே, நல்ல வாய்ப்பாச்சே. உடனே அவங்களும் சொல்லுவாங்கன்னா, யாருதா எனக்கு மறந்து விடாத கல்வி ஞானத்தை தருவாயா என்னமென்ன ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும், அதை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டார், உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய படிமை என்னன்னு சொல்லி சொன்னால், எப்பயுமே வருஷ வருஷம் கேட்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட நினைவூட்டலுக்காக மீண்டும் சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இன்றைய ரமதானுடைய வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. அடுத்த வருஷம் கிடைக்குமா தெரியாது. போன வருஷம் நம்ம கூட இருந்தவங்களுக்கு இந்த எல்லாத்துக்குமே இந்த வருஷம் கிடைச்சிச்சா தெரியாது.
ஒரு சிலர் ஹயாத்தாக இல்லை, ஒரு சிலர் ஹயாத்தாக இருந்தும் கூட உள்ள வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கு. இங்க வர்ற யாருமே, என் முஸ்லீம்கள் எல்லாருமே இங்க வந்துட்டாங்க, இங்க இருக்கிறது யாருமே வெளியே இல்லைங்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு அல்லாஹ் போன வருஷம் வாய்ப்பை கொடுத்தான், தொழுகிற வாய்ப்பை கொடுத்தான், கொரோனாவோட சமயம் அமைதியா இருந்துச்சு, வந்தாங்க தொழுதாங்க. ஆனால் இந்த வருஷம் அவர்களுக்கு தொழுகைக்கான வாய்ப்பு தரவில்லை. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி நாம் அமல்களை செய்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்யணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமதான் சம்பந்தப்பட்ட ஹதீஸை பேசும் பொழுதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மிம்பரில் ஏறும் பொழுது கண்மணி நாயகம் பொருத்தத்தை பெற்று நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று அனைவருக்கும் தந்திருவான். الحمد لله رب العالمين.